வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு நானு புதினா பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க பாக்கலாம். புதினாப்பா, இந்த மாதிரி 6 கட்டு வாங்கினேப்பா. சௌரியமா கிடைக்கிறதுல இப்ப 2 ரூபான்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு வாங்குறேன் 4 ரூபான்ட்டாங்க. 4 நாளைக்கு முத வாங்கினேன், 2 ரூபான்னு கொடுத்தாங்க கட்டு. 6 கட்டு வாங்கினேப்பா. 6 கட்டை நல்லா பிச்சு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு பிச்சு நிழல் காசெல்லாம் போட்டேன். 4 நாள் ஆச்சு, சூப்பரா காஞ்சிச்சு. பார்த்தா மொறு மொறு மொறுன்னு காஞ்சிச்சு. பார்த்தீங்களா, சத்தம் கேட்குதா? இந்த மாதிரி காஞ்சிச்சு. சௌரியமா கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி இந்த மாதிரி காய வச்சு வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை என்ன செய்யறதுன்னு அப்புறம் நான் சொல்றேன். இப்ப இந்த மிக்சி ஜாருக்குள்ள 6 கட்டுப்பா எவ்வளவு கொஞ்சமா போச்சு பாருங்க. கம கம கம்மனு வாசமா இருக்கு. புதினா வாசம் தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. இத நான் இப்ப பவுடர் பண்ணிட்டு வரேன்ப்பா. மிக்சியில போட்டு இந்த அரைச்சாச்சுப்பா. இங்க பாருங்க, கொஞ்சமா இருக்கு. ஆனா வாசம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வாசம் நிக்க முடியலப்பா. புதினா வாசம் இவ்வளவுதான் வந்திருக்கு. 6 கட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, இவ்வளவுதான் வந்திருக்கு. இத நீங்க 6 நாள் தோசையை சுட்டு எல்லாரும் கொஞ்சம் போட்டு புதினா தோசை செஞ்சு சாப்பிடலாம். இப்ப நான் ஊத்தி காட்டுறேன் பாருங்க. தோசை ஒரே 1 சொட்டு எண்ணெய் ஊத்திக்கிட்டேப்பா. ஊத்தி வெங்காயம் வச்சு தேய்ச்சாச்சு. இப்படி தோசைய கிண்டி விட்டுட்டு உடனே இந்த இவ்வளவு பொடி எடுத்து போதும்ப்பா. எங்க பசங்க நெய்யன்னா பிரியமா சாப்பிடுவாங்க. தோசைக்கு மேல சும்மா 2 சொட்டு நெய் ஊத்துவேன். வேணா நம்ம எண்ணெயே ஊத்திக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சும்மா 2 சொட்டு நெய் ஊத்திட்டேன். சுத்தியும் கொஞ்சம் 1-2 சொட்டு நெய் எண்ணெய், அவ்வளவுதான். இந்த நெய் வாசத்துக்கு பசங்க எங்க பசங்க ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. தோசைனா நெய் ஊத்தி தான் சாப்பிடுங்க. புண்டு பிரி போட்டாச்சு, கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப இந்த ஆவியெல்லாம் வருதுலப்பா, வெந்துருச்சு. நம்ம இப்ப திருப்புவோம். நல்லா அழகா வெந்துருச்சு. அந்த இதெல்லாம் ஒட்டிக்கிடுச்சு பாத்தீங்களா. இப்ப நம்ம இந்த தோசை எடுப்போம். இன்னொரு தோசை ஊத்துறப்ப தோசையிலையும் புதினா நம்ம போட்டுக்கிறோம். இது வந்துருச்சுப்பா. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வந்து 2 புதினா தோசை பாருங்க. அந்த பச்சை கலர் அப்படியே தெரியுது. நல்லா சாப்பிட்டா முறுமுறுன்னு இருக்கு. சாம்பார் வெங்காய சட்னி 2 வச்சிருக்கேன். நீ தேங்காய் சட்னி என்ன சட்னி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. கம்ம கம்ம கம்மனு புதினா. பசிக்காதவங்களுக்கு எல்லாம் பசிக்கும். புதினா வந்து செரிமானத்துக்கு நல்லது, பித்தத்துக்கு நல்லது. நல்லா ஆசையாவும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்ப 6 கட்டு வாங்கினா நம்ம 6 நாள்ல தீர்த்திடலாம். நம்ம வீட்டுல ஆளுக்கு 2-3 தோசை சாப்பிடுவாங்களே, அப்படி தூவி விட்டு செஞ்சு கொடுங்க. பசங்க பிரியமா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்ப அந்த பித்தம்ங்கிற பிரச்சனையே வராது. பசி இல்லைன்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் நல்லதுதான். ஆனா நம்ம நிறைய பேரை இப்போ 14 ரூபா 15 ரூபா 20 ரூபா கூட வித்துச்சு. அப்படியெல்லாம் நம்ம வாங்கி செய்ய முடியாது இல்லையா. சௌரியமா வைக்கிற நேரம் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி அலசி காய போட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் உதறிட்டு உருவி ஒரு பெரிய தட்டில் விரிச்சு விட்டீங்கன்னா அது வாட்டில் தூக்கி டேபிள் ஒரு பக்கம் வச்சு விட்ருங்க. அது வாட்டில் 5-6 நாளில் கிண்டி கிண்டி விடுங்க, காஞ்சிரும். இப்படி மொறு மொறுன்னு நானப்பிறகு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கப்பா. இதுலேயே நீங்கள் புதினா டீ வேற குடிக்கலாம். நான் புதினா டீ ஏற்கனவே போட்டிருக்கேன். இதே மாதிரி புதினாவை அரைச்சி புதினா டீ போட்டு காட்டியிருக்கேன். அப்படியே நீங்கள் போட்டு குடிச்சுக்கலாம். உடம்புக்கு நல்லா தெம்பாக இருக்கும். புதினா தோசை எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க. செஞ்சு சாப்பிடுங்கப்பா. வாழ்க வளமுடன்.